हेलो स्टूडेंट्स वेलकम टू ब्राइट्स एकेडमी चैनल ना उंगल प्रकाश रोम नाल अपरम पाक्रो रोम्बवे ओरु मुख्यमान विषयत्तुल इन्नैक्कु इरुक्कक्कूडिय मानवर्गल मत्तियिल इंद ओरु विषयम रोम्ब रोम्ब तेवै ओरु पयन किरदर ओरु मणिकणका पडिपांग ओरु पयन पाथींगना पडिक्कर मादिरिये तेरियाद बट मार्क अधिकम इरुक्कु सो अदुदान नींगा थंबनेल पार्त्तप्पे तेरिंजिरुक्कुम हवर्स कणका पडिक्कर स्टूडेंट्सोड मार्क पाथींगना कम्मियावो अल्लदु फेलावो आगुरांग बट कमियान टाइम पड़ी मार्क्स जास्तिया इन डिफ्रेंस हार्ड वर्क पड़ी पड़ी स्टडी हार्डा अब स्टडी स्मार्ट सर ऊर एलता सुल्ला स्मार्टा पड़ी स्मार्टा पड़ी यवनमेंटा स्मार्टा अब स्मार्ट स्टडी अभी पाती कस्ट रे मूणु टिप्स मटमेंटा स्मार्ट स्टडीना इनमें फालो पड़ आरमचरल सिंपल थिंग पाती अब स्मार्ट स्टडी अभी कस्ट नहीं विषयते पुरी पड़ी अत के उ मैंड वो ओरी पड़ीना एपड़ी सुलें पाठ पड़ी पड़ी अभी उत्त कोशन सो इतनी आंसर पाती फॉर एक्सापल न्यूटन थर्ड नम्बर For every action, there is a equal and opposite reaction. எந்த ஒரு விசையா இருந்தாலும் அதற்கான எதிர் விசை கண்டிப்பா சமமான அளவுல எதிர் திசை இருக்கும் அப்படிங்கறத தான் விஷயம். இப்போ பாத்தீங்க அப்படினா இதுதான் ஆக்சுவலா புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ். இத படிக்கணும் அப்படினா for every action there is a equal and opposite reaction for every action there is a equal and opposite சத்தியமா மண்டல ஏறாது. அந்த செகண்ட் கேரோ பரிச்சையில போறப்ப மறந்து போயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாத்தீங்கனா For every action, there is a equal and opposite reaction. அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேகமாக பஸ்ஸில் போகிறோம் பிரேக் போட்டோம் அப்படின்னா போய்கிட்டே இருந்த வேகத்தில் நமக்கு நம்ம முன்னாடி போகிறோம் இல்லை ஒரு பாலை நான் கீழே தூக்கி போடுறேன் அப்படின்னா அது போய் பட்ட உடனே திருப்பி ரிட்டர்ன் வருது அப்போ ஒரு ஆக்ஷன் நான் பண்ணேன் ரிப்பீட் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒரு கதையை கதை வச்சு படி என்ன கதை இதுதாங்க கதை வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் மைண்டில் நிற்கும் அப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் அதை எழுதிடலாம் இதை வச்சு அதை எழுதிடலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற வடிவேல் டயலாக் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதே தான் இங்கேயும் ஸோ பிளான் பண்ணி பண்ணணும் பிளானிங்னா என்ன சார் பண்ணணும் ஒரு பிளானிங் கமிஷன்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கமிஷனே நீங்கள் தான் ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன படிக்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அப்போ இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6:00 ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 6:30 படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 6:30 7:00 நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸில் இந்த கொஷினை படிக்கணும் இதை படிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ இதை படிக்கணும் அப்போ படிக்க உட்கார்ந்ததுக்கப்புறம் போய்கிட்டு டைரி எடுத்துகிட்டு வருது அதுக்கப்புறம் டைரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வருது அது பிளானிங் கிடையாது 6:30 நீங்கள் படிக்க உட்காறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6:15 நீங்கள் எடுத்து என்ன பண்ணணும் பிளான் பண்ண ஆரம்பிங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லை எவ்ரிடே மார்னிங் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பிளானிங் ஒரு பேப்பர் எடுங்க இன்றைக்கும் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் எழுதி வச்சுட்ருக்கேன் என்னென்ன ஸ்கூலில் போய் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் எழுதி வச்சுட்ருக்கேன் ஸோ என்ன பண்ணுங்கள் பிளானிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி இது பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதில் இது ஹை ப்ரியாரிட்டி இது செகண்ட் ப்ரியாரிட்டி ஸோ ப்ரியாரிட்டி பேஸிஸில் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோம் ஸோ இதுதான் அந்த கம்மியான அவர்ஸில் படிக்கிறவங்களுடைய ரெண்டு டிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டை வச்சுட்டு தான் அவங்க பயங்கரமாக பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க இந்த ரெண்டு நம்மளால் முடியாதா நம்மளால் முடியும் இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்